இருக்கிறது யாரு? அட அவங்களா மேடம், நேற்று ராத்துல இருந்து அங்கதான் இருக்காங்க. யாரோ குப்பை பொறுக்கிறவங்க நினைக்கிறேன். குப்பை பொறுக்கிறவங்களா இருந்தா ஹாஃப் அன் அவர் ஒன் அவருக்குள்ள வேற இடத்துக்கு போயிடுவாங்களே. இன்னொரு நாள் அவனுங்க அங்க இருந்தாங்க, இந்த ஸ்டேஷன் நிச்சயமா உருப்படியா இருக்காது. ஐயோ போய் அவனுங்களை கவனிங்க. நிறுத்து. யாரா நீங்க? சொல்லுடா, சவுட்டு கருதிங்களா? சொல்லுடா முறைக்கிறேன். வாய தொடக்க மாட்டேங்கிறானுங்க. என்னடா பேச்சு வராதா? பேச மாட்டீங்களா? இப்பதான் ஒரு மாதிரி இருக்கு. ஆ
எவன்டாது? வணக்கம் பிரதர், என் பேர் மன்யம், சுப்ரமண்யம். அதுக்கு சொல்லுவோம்ல. வணக்கம் மினிஸ்டர் சார், நல்வாழ்த்துக்கள். ஏய், அப்பாயின்மெண்ட் இருக்கா? நீ பாட்டு உள்ள வந்துட்ட. ஆவ், கெட் அவுட். யார் அது? தெரியலப்பா. ஓ, உங்க அப்பாவா? டாடி, நான் போயிட்டு வரேன். ஆ ஆ, உங்க பொண்ணா? நல்லா இருக்கு, சூப்பர். ஏய் ஏய், ம், ஜாகிரதமா, பி கேர்ஃபுல். வெளியில உன் அண்ணன் மாதிரி ஆளுங்க உன்னை இப்படி. ஏய் ஏய், ஆ, சாரி சார், ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாரிபிகேஷனுக்காக. ஏய், என்ன சொல்ற நீ? உன் மேல கேஸ் போட்டு. ஏய், உன்ற அப்ப ஒரு மினிஸ்டர்னு பெரிய பெரிய வார்த்தை பேசாத கண்ணு. அப்புறம் அவருக்கு தான் டேஞ்சர். ஏய், யாரா நீ? வழியில போன ஒரு மனுஷன். ஆக்சுவலா உன் பையன் தானே? அவன் ஒரு பொண்ணு இந்த மாதிரிதான் இருந்தா, கிட்டத்தட்ட இதே வயசு தான், அழகும் இப்படிதான். உன் பையன் அந்த பொண்ணு இப்படி கற்பு போகும், மானம் போகும், கல்யாணம் நின்று போயிடும். அதே இன்னொரு பொண்ணு நடந்தா போ காலி அப்படிதானே? சாரி சிஸ்டர், ஐயா வாரானுங்கோ. இதுக்கப்புறம் ரோட்ல போகும்போது பொண்ணுங்க எந்த ட்ரெஸ்ல வந்தாலும் சரி, கண்ணை திறந்து பார்த்தேன்னு வை, காலை உடைச்சிருவேன். அதுக்கப்புறமும் நீ பாத்தினா கழுத்து நிறுத்திடுவோம், டோட்டலா ஜி குலாப் ஜாமுன் ஆயிடும். அப்படின்னா என்னட்டும் கிண்ணத்துல குலாப் ஜாமுன், அது என்னாங்கன்னு யோசிச்சுப்பாரு. என்னங்க என்னங்க, நான் விசேஷத்துக்கு போறேன், இந்த நகை போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டுமா? விசேஷத்துக்கு இவ்வளவு நகைகளை போட்டு நீ அங்க போனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்ணு வச்சு செத்துருவாங்க. நீ அதெல்லாம் விட்டுட்டு ரூமுக்குள்ள போய் கண்ணாடி முன்னாடி உட்காந்து உன் கண்ணு விங்கிற மாதிரி ஒன்னே பாத்துட்டு. என்னவோ, நீங்களும் பாக்க மாட்டீங்க, என்னையும் பாக்க விட மாட்டீங்க. ஏ சுப்பிரமணியம், டியூட்டிக்கு வந்த முத நாளே என்னையா லேட்டு? நான் ஸ்ட்ரெயிட்டா இங்கதான் வந்துகிட்டு இருந்தேன், நடுவில் சின்ன சின்ன சிலுவிஷங்கள், அத சரி பண்ணிட்டு வரது லேட் ஆயிடுச்சு. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சின்ன டவுட் சார், எல்லாரும் உங்களை சென்சியர் ஆபீசர், ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சொல்றாங்க, ஆனா நீங்க என்ன சார் டிரஸ் கூட போடாம அதான் இருக்கேயா? அது இல்ல சார், யூனிஃபார்ம். உன் பேரு என்ன? தர்மா சார. தர்மா, இஸ்திரி போட்ட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, ஹேட்ட போட்டுக்கிட்டு, ஸ்டிக்க வச்சுக்கிட்டு, ஷைனிங் ஷூஸோட வந்துட்டா மட்டும் டியூட்டி மைண்டட் ஆபீசர் ஆயிட முடியாதியா? போலீஸ் டியூட்டின்னா கொலை நடந்த இடத்துக்கு போய் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு, ஷாக் பீஸ்ல நீ ஏதோ கிறுக்கிட்டு, எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு, நாலஞ்சு ஆங்கிள் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, பிரஸ் காரங்க கிட்ட யா வேட் வாங்க லெவல் பெஸ்ட், நாங்க கண்டுபிடிக்கிறோம், வெயிட் 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 அப்படின்னு டைலாக் பேசுறது பெருசு இல்லையா? கொலையே நடக்காம பாத்துக்கணும். நீ மாற மாட்ட, உனக்கு இருக்கிற டேலண்ட்ஸுக்கு எஃபிஷியன்ஸுக்கு நீ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தேன்னு வச்சுக்க. சார், ரோட்ல மசால் வடை விக்கிறவன் எங்க அவன் கடையை நம்ம எடுக்க சொல்லிடுமோன்னு பயந்துகிட்டு, அவன் நமக்கு அடிக்கிற சலாமுக்கும் நம்ம பெரிய ஆபீசர்ஸ்க்கு அடிக்கிற சலாமுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்ல சார். அதனாலதான் என் ரேஞ்சில இருக்க வேண்டியவன் இன்னும் இந்த ரேஞ்சிலே நிக்கிற. உங்க ரேஞ்சுக்கு வந்துட்டா வேலையே செய்ய வேண்டாம் சார், வேணும்னா பஜனை பாடிக்கிட்டு இருக்கலாம். ஏய், உனக்கு வெக்கமே இல்ல சார். சரி சரி சரி, எனிவா சார், கூட்டிட்டு போய் குவார்டர்ஸ் காட்டு, அப்படி அந்த ஃபைல கொடு. இந்த ஃபைல். அந்த ஃபைல்ல என்ன சார் இருக்கும்? ஸ்டேஷன்ல கொலகாரன் டிஎஸ்பி கொன்ன விவரம், என்ன சார் இந்த சல்யூட் உங்க சீனியாரிட்டிக்கு இல்ல சார், சின்சியாரிட்டிக்கு. பாஸ்,